என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? அகல் விளக்கு கார்த்திகைலாம் முடிஞ்சிடுதுல்ல, அகல் விளக்கை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இதை ஆச்சு திருப்பி மறுபடி பிறந்ததுன்னு வச்சுக்கோ, வாசல விளக்கு ஏத்தி வைக்கணுமே, அகல் விளக்கு கூட ஏத்தி வைக்கலாமே. குமுட்டியில பண்ணுவோம். இப்ப வந்து குமுட்டி இல்லாம இந்த கேஸ்ல பண்ணினா அதே ப்ரொசீஜர் தான், இதே மாதிரிதான் அதுவும் எரியும். இப்ப நான் குமுட்டியில பண்ணாம கேஸ்ல இந்த புல்காவோட கம்பி, சப்பாத்தி கம்பி வச்சு பண்ணிட்டு இருக்கேன். சோ இது என்ன பண்ணுவோம், ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் எடுத்துரும், ஆனா கலர் வந்து இந்த மாதிரி கருப்பு. அது பரவாயில்ல, கலர் கருப்பான கூட பிசுக்கு இல்லாம இருக்கும்ல, கையை தொடவே பிச்சுக்கு இருக்குமே, நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. அதனால வந்து தரையெல்லாம் பிசுக்காயிடும். இப்படி பண்ணிட்டா நீட்டா இருக்கும். கம்பி ஒரு ஒரு இதுவா தொடச்சு விட்டேன். இப்படி வைக்கிறேன், முதல்ல இந்த பக்கம் தானே எண்ணெய் இருக்கும். ஆமா, இப்படி வைக்கிறேன். இந்த ஃப்ளேம் படுற வரைக்கும் வைக்கலாம். ஸோ ஒரு ரவுண்டுக்கு மூணு வரும்னு நினைக்கிறேன். ஆ, மூணு நாள் கூட வைக்கலாம். இப்படி இருக்கட்டும். ஸோ இது எவ்வளோ நிமிஷம் இருக்கணும்? ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கலாம். நான் இந்த புகை வந்து நிற்கணுமா? புகை நிற்கணும், எரியது பற்றியா. அந்த எண்ணெய் எல்லாம் எரியது. இப்போ இந்த சிம்டா வச்சுட்டுருக்கேன். அதால் இப்படி திருப்பி விட்டுருக்கேன். எப்படி இருக்கு பற்றியா? இப்படி போட்டேன், எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. தண்ணியே உள்ள அப்படியே ஜஸ்ட் நீ வந்து தொடச்சு, லைட்டா தொடச்ச, துணியால தொடச்சேன். இந்த இருக்கிற எண்ணெய் வெளியில வருது. மூணு நாள் எண்ணெய் நம்ம குமுட்டியில போட்டாலும் இப்படித்தான். பேக் சைடுமே எண்ணெய் வருதுமா? ஆமா வரும். அது ஊறி இருக்குல்ல, மட்டு இல்ல இது. ஆனா அதுக்குன்னு கீழே எதுவும் ஆகல. கீழே வைக்கும்போது தரையெல்லாம் எண்ணெய் ஆகல. சிம்ல வச்சோம், அது எரியதுப்பா. குமுட்டியில பண்ணுவா, அப்படியே இந்த மாதிரி சிமிட்டை வச்சு வச்சு எடுத்து எடுத்து இன்னொரு தாம்பாத்துல வச்சுடுவா. ஆனா எல்லாம் பொறுமையா பண்ணணும். ஏன்னா இப்படி எண்ணெயோட வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரே பிச்சுக்கு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கும், எலியும் கரப்பாம்பூச்சியும் வரும் எண்ணெய் வாசனைக்கு. எல்லாம் ஒண்ணு ஒண்ணு அப்படி எரியும். அது எரிஞ்சு அணைஞ்சோடனே எடுத்து வச்சுடலாம். அதான் கணக்கு, நிமிஷம் எல்லாம் கணக்கு இல்லை. ஓ, எரிஞ்சு அணையணும். அணையணும், அதை அந்த ஃப்ளேம் அப்படியே அணைஞ்சுட்டு உள்ள கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுதுன்னு அர்த்தம். சரி, நம்ம கணக்கு வரும். இது எங்கே வாங்கின? அமேசான். நீ அமேசான் மாமி ஆயிட்டு? ஆமாம் ஆமாம். என்ன உக்காண்ட இடத்துல வான் பண்ண ஆர்டர் பண்ண வந்து விடுறது, கடைக்கு போக வேண்டாம். நான் புதுசாக இருக்கே, யூஸ்வலாக ஒரு ஒரு காஞ்சி போன காசி கரண்டி வச்சுட்டு இருப்பியேன்னு பார்த்தேன். இல்லை, இது இதுதான் வாகா இருக்கு. இப்போ என்னென்ன பார், எல்லாம் எரியுது பார், நல்லா ஜோரா சொக்கப்பானை மாதிரி எருது. சொக்கப்பானை என்ன என்னன்னு கேக்குறியா? நீ எல்லாம் பார்த்ததுல கார்த்திகை அன்னைக்கு கோவில் சர்வாலய தீபத்தை அன்னைக்கு கோவில்ல இந்த பனை ஓலை, பச்சை ஓலையில ஒரு மூங்கி எல்லாம் வச்சு ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி கட்டுவா. அது உள்ள பட்டாசு கட்டாசெல்லாம் வச்சுட்டு வாத்தியார் வந்து மகாபலி 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 சக்கரவர்த்திக்கு இதுக்கு இது நட்டு விமோசன மாதிரி மகாபலி மகாபலி மகாபலின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏத்துவான். அது டப்பட பட்ட பட்ட பட நடிக்கும். அந்த பச்சை பணம் மட்டும் அவ்வளோ ஜுரம் எரியும். இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவா, எல்லாரும் அங்கே பார்த்துட்டு அந்த காஞ்சிருக்கும் பார்த்தியா பணம் மட்டையெல்லாம் காஞ்சிருக்கும் பார்த்தியா, அதை எல்லாரும் ஆளு கொண்டுன்னு எடுத்தது அவள் வீட்டுக்கு அவரப்பந்தல் செடிக்கிட்ட போட்டுப்பான். அப்பப்போ திருப்பி விடணுமா? ஆமாம், ரெண்டு பக்கமும் எரியணும் இல்லை, ரெண்டு பக்கமும் அந்த எண்ணெய் ட்ரை ஆகும். ட்ரை ஆனவங்கிறதுனால நான் பார் சிம்லேயே வச்சுட்டேன் பார். ஆமாம், சிம்லேயே இருக்கேன்னா அந்த ஆயிலே எரியறது நல்லா நல்லா. சரி, இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆயில்லாம் ஒரு பக்கம் வந்துடுது பாரு. இந்த 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 விளக்கில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பார். அதுவே போகிறோம் இனிமேல் ஸ்டவ். ஆமாம், ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் முடிஞ்சிருது. இதில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் போட்டுருக்கு, இது மட்டும் கார்னரில் வந்து நிற்கிறது எல்லாம். ஆமாம், மறுபடியும் பா, ஸ்டவ் அணைச்சு எப்படி அப்படியே அப்படியே பாரு, கீழே வர எண்ணெய் எவ்வளோ சுற்றி இருக்கு பாரு. அப்படியே மெல்ட் ஆகி
அச்சு இது முடிஞ்சாச்சு. நீ நினைக்கலாம் இந்த மண் அகலுக்கு போய் இத்தனை பாடுபடுறாளேன்னுட்டு, அது அர்த்தம் இல்லை, எந்த பொருளும் வீணாக்க கூடாது, இது பண்றதுக்கு அவள் எவ்வளவு எஃபர்ட் கொடுத்து பண்ணியிருப்பா இல்லையா. ஆனாலும் வருஷம் வருஷம் புது அகல் வாங்குவேன், வாங்கித்தான் ஆகணும், வாங்குவேன். இதை வீணாக்காம இப்படி பண்ணினா நீட்டா இருக்கும்னு பண்ணிட்டு இருக்கேன். சோ இது ஒண்ணும் பெரிய வேலை இல்லையே உனக்கு. ஆமா, அது எரிஞ்சோடனே எனக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது மண்ணகல் தான், தானா உடஞ்சிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. உடையற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது அது என்னோட மெசேஜ், அதான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, வேஸ்ட் பண்ணாம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப இந்த நாலு வந்து கரெக்ட் ஆயிருக்கு. இது நம்ம எடுத்துட்டோம் வீடியோக்காக. சோ இப்ப இதை வந்து கிளீன் பண்ணி டிஷ்யூல கிளீன் பண்ணி காமிக்கலாம். போடுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை அமுத்திருங்க.